நேயர்கள் அனைவருக்கும் ரூஸ்டர் நியூஸின் அன்பான வணக்கங்கள். 2019 புத்தாண்டு ஆரம்பித்ததுலேருந்து மத்திய மாநில அரசுகளோட சில நடவடிக்கைகள் வந்து புதுசு புதுசாக கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்துட்டே இருந்தாங்க. அதை பற்றின ஒரு குட்டி தொகுப்பு தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நமது அரசு கொண்டு வந்த நடவடிக்கையில் ஒரு முக்கியமான நடவடிக்கை வந்து பிளாஸ்டிக்கை பேன் பண்ணணும், பிளாஸ்டிக் இனிமேல் பயன்படுத்தக்கூடாதுன்னு ஜனவரி 1ஆம் தேதியிலிருந்து கண்டிஷன் போட்டாங்க. இதுக்கு வந்து பிளாஸ்டிக் தயாரிக்கக்கூடிய தயாரிப்பாளர்கள் விற்பனையாளர்கள் வந்து இது வந்து உடனே நீங்கள் கொண்டு வராதிங்க, கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வரலாம், பிளாஸ்டிக் வந்து பயன்படுத்துறதுல எந்த தவறும் இல்லை, அதை கரெக்டாக வந்து ரீசைக்கிள் பண்ண மாட்டாங்க, அதை எந்த இடத்துல எந்த குப்பையில் அதை போடணுமோ அதை மட்டும் போட்டாலே போதும், ஸோ இங்கே வந்து நமக்கு வேஸ்ட் மேனேஜ்மெண்ட்டு தான் தேவை, பிளாஸ்டிக்கே தவிர்க்கணுன்ற அவசியம் இல்லைன்ற கருத்துக்கள் எல்லாம் சொன்னாங்க. ஆனாலும் அதையும் தாண்டி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து இங்கே அந்த நடைமுறையில் வந்துருச்சு. இப்போ எந்த கடையிலையுமே பிளாஸ்டிக் கொடுக்கறதில்ல. ஆனால் இதுவும் ரொம்ப நல்லா இருக்குங்க, கடையிலெல்லாம் திரும்பவும் வாழை இலையில் வந்து தராங்க, இல்லைன்னா பார்க்க மட்டும் இருக்கலாம் அந்த இலையில் இருக்கக்கூடிய தட்டுலெலாம் சாப்பாடு கொடுக்குறாங்க, அதில் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே ஒரு சந்தோஷமான விஷயமா இருக்குது. இதுக்கப்புறம் கேபிள் டிவி, இந்த கேபிள் டிவி வந்து ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, இனிமேல் நீங்கள் எந்த சேனலில் எப்படி நீங்கள் பார்த்துட்டு இருந்தாலும் பழைய டேரிஃப் எல்லாமே கிடையாது, இனிமேல் புதுசு தான். அதன்படி ஜனவரி 1ஆம் தேதியிலேருந்து மாதம் மாதம் நீங்கள் டிவி பார்க்குறீங்களோ பார்க்கலையோ 130 ரூபா கேபிள் கனெக்ஷனுக்கு கொடுத்தாகணும். அந்த 130 ரூபாயோட ஜிஎஸ்டி சேர்த்து 155 ரூபா, இது வந்து கம்பல்சரி நீங்கள் கொடுக்க வேண்டிய காசுங்க. இதுக்கு வந்து ஒரு 100 சேனல் தெரியும், ஆனால் அந்த 100 சேனல்லையும் நீங்கள் கேட்கக்கூடிய சன் டிவி, விஜய் டிவி, ஜீ தமிழ் இது போன்ற முக்கியமான சேனல்லாம் வராதுங்க, அதுக்கெலாம் வந்து தனியாக நீங்கள் பே பண்ணி வாங்கணும்னு சொல்லியிருந்தாங்க. இதை சொன்னோன்னே ஒவ்வொன்றுக்கும் மேக்ஸிமம் வந்து 19 ரூபீஸ் தான் ஃபிக்ஸ் பண்ணணும் எம்ஆர்பி ரேட் ஒவ்வொரு சேனலுக்கும் பே சேனலாக இருந்தால் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஆனால் ஒவ்வொரு சேனலும் என்ன பண்ணிட்டாங்கன்னா, அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய மற்ற சேனல்ஸையும் சேர்த்துக்கிட்டு மொத்தமாக ஒரு 4-5 சேனல் சேர்த்து எங்கள் சேனல் வாங்கிக்கோங்க 3 ரூபா 90 பைசா, எங்கள் சேனல் வெறும் 10 ரூபா தான், எங்கள் சேனல் வாங்கிக்கோங்க வெறும் 19 ரூபா தான் நிறைய விளம்பரங்கள்லாம் கூட நீங்கள் டிவியிலே பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி கொண்டு வந்திருந்தாங்க. இது வந்து நடைமுறைக்கு வந்து இப்போ அந்த நடைமுறையில் தான் போயிட்டுருக்கு. டெல்லியில் அரவிந்த் கெஜ்ரிவால் அவர்கள் ஒரு கண்டிஷன் போட்டிருக்காரு, நீங்கள் பே சேனலாக இருந்தால் கண்டிப்பாக விளம்பரம் இருக்கக்கூடாது அப்படின்னு. இது ரொம்பவே ஒரு சுவாரஸ்யமான தகவலாக இருக்குது. ஆமாங்க, நம்ம காசு கொடுத்து சேனல் பார்க்குறோம், அப்புறம் எதுக்கு அவங்க விளம்பரம் போடுறாங்க, விளம்பரம் போட்டால் நீங்கள் ஃப்ரீ சேனலில் கொடுங்க அப்படின்னு சொல்லியிருக்காரு. இதோட தகவல்லாம் எந்த அளவுக்கு உறுதியாக வருது, என்ன ஒரு முடிவு இதில் கிடைக்குது அப்படின்றத நம்ம பொறுத்திருந்து தான் பார்க்கணும். இதுக்கப்புறமா நமது அரசின் மூலமா ஆன்லைன் ஷாப்பிங்கில் ஒரு ரூல்ஸ்லாம் கொண்டு வந்தாங்க. எக்ஸ்க்ளூசிவ் ஆஃபர் இருக்கக்கூடாது, அவங்களே சொந்தமாக தயாரித்த பொருட்கள்லாம் யூஸ் பண்ணக்கூடாது, டிஸ்கவுண்ட்டு இனிமேல் இந்த ஃப்ரீயாக டெலிவரி பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கக்கூடாது, இது வந்து சம வாய்ப்பு எல்லாருக்கும் கொடுக்கும் அப்படின்ற மாதிரியான ஒரு நல்ல நடவடிக்கையும் கொண்டு வந்தாங்க. அதன் பிறகு இறுதியாக இப்போ வந்து ஜனவரி 8ஆம் தேதி நமது தமிழக முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஒரு விஷயத்தை அறிவிச்சிருக்காரு. அது என்னென்னா, விழுப்புரம் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கை தாங்க அது. விழுப்புரம் மாவட்டம் வந்து ரொம்பவே மிகப்பெரிய மாவட்டமாக இருந்தது, இதனால் விழுப்புரத்தில் இருந்து அந்த கடைக்கோடியில் இருக்க மக்களுக்கு சரியான ஒரு நிர்வாகம் வந்து கிடைக்கல, ஒரு சலுகைகள் இருந்தாலும் அவங்களுக்கு போய் சேர மாட்டேது, ஒரு சில தகவல்கள் கூட அங்கே சரியாக பரிமாறப்பட மாட்டேங்குது, எங்களுக்கு தனி மாவட்டமாக கொடுங்க, எது ஒன்றுனாலும் நாங்கள் இங்கேருந்து அவ்வளோ தூரம் வர முடியலன்ற மாதிரியான கோரிக்கைலாம் வச்சுருந்தாங்க. அது எல்லாத்துக்கும் பலன் கிடைக்கிற மாதிரி தமிழக அரசுலேருந்து ஜனவரி 8ஆம் தேதி கள்ளக்குறிச்சியை தனி மாவட்டமாக அறிவிச்சிருக்காங்க. இது 33வது மாவட்டமாக தமிழகத்தில் உருவாயிருக்குங்க. கள்ளக்குறிச்சி, சங்கராபுரம், சின்னசேலம் உள்ளிட்ட 3 ஊர்களுமே புதிய கள்ளக்குறிச்சி மாவட்டத்தில் இருக்கும்னு சொல்லப்பட்டிருக்கு. இந்த அறிவிப்புக்கு பிறகு கள்ளக்குறிச்சி பகுதியில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவே சந்தோஷப்பட்டிருக்காங்க. இப்போ நம்ம இந்த வீடியோவில் பார்த்த இந்த 4 பாயிண்ட்லையும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால், இதில் உங்களுக்கு எது அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களோ இல்லை டிஸ்அட்வான்டேஜ்னு நினைக்கிறீங்களோ அதை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். வேறும் வேறொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது த ரூஸ்டர் நியூஸ் டிவி. சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் சிம்பிளை ப்ரெஸ் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.